திமுக ஆட்சியில் அந்நிய நேரடி முதலீடுகள் நாற்பத்தோரு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டை நோக்கி ஏராளமான தொழில் முனைவோர்கள் வர தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் தொழில்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு பதிலுரைத்தார் அப்போது பேசிய அவர் சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமைய உள்ள இடம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார் ஏற்றுமதிக்காக தமிழ்நாட்டில் தனி கொள்கையை உருவாக்கியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்று பெருமிதத்துடன் கூறினார் தமிழ்நாட்டில் சமச்சீரான முறையில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு வருவதாகவும் கடந்த பதினோரு மாதங்களில் கோடி ரூபாய் அளவிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் தொழில் துறையில் திறன் மேம்பாட்டை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார் ஏப்ரல் முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான காலத்தில் அந்நிய நேரடி முதலீடுகள் நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிகரித்து உள்ளதாகவும் தமிழ்நாட்டை நோக்கி ஏராளமான தொழில் முனைவோர்கள் வர தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதத்துடன் தெரிவித்தார் சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த மிக விரைவில் அந்த விமான நிலையத்திற்கான இடம் தேர்வு செய்யப்படும் என்பதை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த பதினோரு மாத காலத்திலே அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கான முதலீடுகளை நாம் ஈர்த்திருக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் வாயிலாக இதன் வாயிலாக ஏறத்தாழ ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து துவங்கி திருநெல்வேலியிலிருந்து திருத்தணியாக இருந்தாலும் அல்லது கோவையிலே துவங்கி நாகப்பட்டினமாக இருந்தாலும் இந்த எல்லைகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தமிழ் நிலப்பரப்பினுடைய எல்லா மாவட்டங்களிலும் இந்த தொழில் முதலீடுகள் வரக்கூடிய அளவிலே இது சமச்சீரான வகையிலே இந்த தொழில் முதலீடுகள் இன்றைக்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவிப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது பத்தொன்பது புள்ளி சுழி இரண்டு லட்சம் கோடியிலிருந்து இருபத்தொன்னு புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது இதன் வாயிலாக தமிழ் நம்முடைய இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இடையே நாம் இரண்டாவது இடத்தில் இருக்கிறோம் என்பதை நான் பெருமையோடு சொல்வேன் உயர்கல்வித்துறையோடு நம்முடைய தொழில்துறை இணைந்து தொழிலாளர் நலத்துறை இணைந்து இன்றைக்கு இவர்களுக்கெல்லாம் திறன் மேம்பாட்டை வழங்கக்கூடிய இந்த பணிகளை நாங்களும் ஈடுபட்டிருக்கிறோம் அதில் மிக ஒரு முக்கியமான திட்டம் என்பது நம்முடைய முதலமைச்சருடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் என்கின்ற அந்த திட்டத்திலும் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் இதையடுத்து தொழில்துறை சார்பில் இருபத்தைந்து அறிவிப்புகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டார் அப்போது பேசியவர் தொழில்துறையை தொழில் முதலிட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை என பெயர் மாற்றம் செய்யப்படும் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் எளிதாக்கள் ஆணையரகம் உருவாக்கப்படும் என்று கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்படும் ஒசூர் மற்றும் குமரகுருப்பள்ளி தொழிற்பூங்காவில் இருபத்தாறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணி தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் ஸ்ரீபெருமத்தூர் சிப்காட் தொழில் பூங்காவில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வணிக வளாகம் மற்றும் உணவகம் தனியார் பங்களிப்புடன் அமைக்கப்படும் கோவையில் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா முன்னூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அமைக்கப்படும் தஞ்சாவூர் மற்றும் உதகையில் சுமார் எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் அதிவேக ரயில் வழித்தடத்தை அடையாளம் காண்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு மூன்று கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்துறை தொழில் பூங்கா ஒன்று தனியார் பங்களிப்புடன் அமைக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டார் தொழில்துறையினை தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை என பெயர் மாற்றம் செய்யப்படும் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் சேவைகளுக்கான ஆணையரகம் உருவாக்கப்படும் விரிவான சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலைகள் மேம்படுத்தப்படும் ஹைட்ரஜன் உற்பத்தி துறை பெரிய அளவில் முதலீடு இருக்கும் வகையில் ஹைட்ரஜன் இருசக்தி கொள்கை வெளியிடப்படும் தமிழகத்திற்கு முதலீடுகளை எத்தனால் கொள்கை இரண்டாயிரத்தி வெளியிடப்படும் தமிழ்நாடு தொழிற்கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னின் கீழ் வழங்கப்படும் நிலையான ஊக்கச்சலையுடன் கூடுதலாக தொழில்நுட்ப ஜவுளிகள் மற்றும் ஆடைகள் உற்பத்தியை ஊக்குவிக்கும் சிறப்பு திட்டம் ஒன்று வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா ஒன்று ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மூவாயிரம் ஏக்கர் பரப்பில் உருவாக்கப்படும் குறிப்பாக நம்முடைய டெல்டா மாவட்டங்களிலே வந்து தொழில் ஆரம்பிப்பதில் இருக்கக்கூடிய பல்வேறு சிரமங்களை கருத்தில் கொண்டு மாண்பு முதலமைச்சர்கள் ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்திலே தஞ்சை மாவட்டம் அதே போல டைடல் பார்க் இந்த முறை அமைக்கப்படும் என்பதை நான் விரும்புகிறேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைக்கப்படும் பாதுகாப்பு பூங்காக்கள் உருவாக்கப்படும் கோயம்புத்தூரில் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைக்கப்படும் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பதினேழு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒருங்கிணைந்த கட்டமைப்பு பணிகளுக்காக அறுபத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் கலை பண்பாட்டுத் இணைந்து திருக்குறளை நாடக வடிவிலும் நாட்டுப்புற பாடல்கள் வடிவிலும் பொதுமக்களிடம் கொண்டு செல்ல முன்னெடுப்புகள் எடுக்கும் வகையில் பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழின் மீது ஆர்வத்தையும் தமிழில் எழுதுவதை ஊக்குவிக்கும் வகையிலும் மாவட்ட அளவில் தமிழ் கையெழுத்து போட்டிகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் இதேபோன்று சுரங்கள் மற்றும் கனிமங்கள் துறை சார்பில் ஐந்து புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி சட்டவிரோத கனிம கடத்தலை தடுக்கும் வகையில் கனிமங்களை ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் கருவி பொருத்த நடவடிக்கை குவாரிகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் நலன் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குவாரி தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு கட்டுமான